ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையலெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டயபிட்டிஸ் காரங்களுக்கு, வயசானவங்களுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, பாரம்பரியமான குழம்பு. இப்போ வந்து பாரம்பரியமான ஹெல்த்தியான வேப்பம்பூ கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோவில் வேப்பம்பூ புளி குழம்பு செய்யலாம். இந்த குழம்பு வந்து டயபிட்டிஸ் காரங்களுக்கு, அதாவது சக்கரை நோய்காரங்களுக்கு, அப்புறம் வயிற்றுல புழு இருக்கும் பாருங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இது. இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வேப்பம்பூ எடுத்திருக்கேன். இது வந்து நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் நெய். எதுக்காக நம்ம நெய்யில வறுக்கிறோம்னு சொன்னா அந்த ஒரு கசப்பு தன்மை இருக்காது, வாசனையும் நல்லா வரும். அதுக்காக தான் நெய்யில வறுக்கிறோம். எனக்கு வந்து வேப்பம்பூ இவ்வளவுதான் கிடைச்சது, அதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். நான் சாமிக்காக வேப்பம் தழை வாங்கினேன், அதுல கொஞ்சமா வேப்பம்பூ இருந்தது, அதைதான் எடுத்து இப்ப குழம்பு வைக்கலாம்னு வைக்கிறேன். வில்லேஜ் சைட்ல இருந்துன்னா நிறைய கிடைச்சுன்னா நீங்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய செய்யலாம். ஆனா ரொம்ப பெனிஃபிட் வேப்பம்பூ வந்து. கேஸ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுட கூடாது, ஏன்னா ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். வறுக்கும் போதே அந்த வாசனை நல்லா வருது, நெய் வாசனமும் அந்த வேப்பம்பூ வாசனமும் நல்லா சூப்பரா வருது. வேப்பம்பூ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப கப்ல எடுத்துக்கலாம். இப்ப மசாலா ஐட்டம் வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம், வெந்தயம், மிளகு, அரிசி, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை. இத மாதிரி காரக்குழம்பு செய்யும் போது இத மாதிரி மசாலா போட்டு அரைச்சு நம்ம குழம்பு வச்சா திக்னஸாவும் இருக்கும், அதே சமயத்துல குழம்பு மனமாவும் இருக்கும். இந்த ஒரு சில ட்ரிக் தெரியாம தான் ஒரு சிலர் குழம்பு வச்சாங்கன்னா திக்னஸ் இருக்கிறது இல்ல, டேஸ்ட் இருக்கிறது இல்ல. நீங்க குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் மசாலா எடுத்திருக்கிறதுனால இவ்வளவு எண்ணெய் ஊத்தி நான் வறுக்கிறேன். நீங்க இத மாதிரி மசாலாவை அரைச்சு ஸ்டோர் பண்ற மாதிரியா இருந்தா கருவேப்பிலையில தண்ணியும் இருக்க கூடாது, எண்ணெய் இவ்வளவு ஊத்தாதீங்க. ஒரு சிலர் வந்து மசாலா ஜாஸ்தியா அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு இந்த நான் சஜஷன் சொல்றேன். வறுக்கும் போதே பாருங்க அந்த மணம், அந்த நல்ல வாசனை வருது. இந்த மசாலா வறுக்கும் போது கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஃபாஸ்டா இருந்தா கருகிடும். வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு, இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. புளி குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊத்துனா டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. அரை டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை ஒரு 4-5, பூண்டு பல்லு ஒரு 6-7 பூண்டு, ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். மீன் நல்லா வதங்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா ஆனியன் சீக்கிரமா வதங்கிடும். புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும், நாட்டு வெங்காயம் அது போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, இந்த டைம்ல 2 தக்காளி சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கறதுக்குள்ள இந்த மசாலா நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா கொஞ்சமா இருக்கிறதுனால அரைய மாட்டுது, அதுக்காக ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் தான் இது. மசாலா அரைச்சாச்சு பாருங்க. இப்போ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா போடும் போதே அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கு. இந்த மாதிரி நம்ம அரைச்சு போடும் போது நல்ல வாசனை புளி குழம்பு, அதே சமயத்துல திக்னஸும் வரும். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா பாயில் ஆகுது, ஓபன் பண்ணிக்கலாம். வாவ், வாசனை சூப்பரா வருது. கரைச்சு வச்ச புளி கரைசல ஊத்திக்கலாம். இத மாதிரி வேப்பம் புளி குழம்பு வாரத்துல ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. டயபிட்டிஸ் காரங்களுக்கு, வயசானவங்களுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, பாரம்பரியமான குழம்பு. சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு வேப்பம்பூ கிடைக்கிறது இம்பாசிபிள், அதனால ஆயுர்வேதிக் கடையில போய் நீங்க கேட்டு பாருங்க, கிடைச்சிரும். குழம்பு நல்லா பாயில் ஆயிடுச்சு. வறுத்து வச்சிருக்க வேப்பம்பூ போட்டுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். இந்த கசப்பு டேஸ்ட் அவ்வளவா தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து பாரம்பரியமான ஹெல்தியான வேப்பம்பூ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்பும் இருக்கு, கசப்பும் இருக்கு, ஸ்வீட்டும் இருக்கு, எல்லாம் சேர்ந்த ஒரு மெகா பிளாஸ்டர் காம்போவா இருக்கு. அம்மா சொல்றாங்க இது உடம்புக்காக நல்லா இருக்கு, அதான் கைஸ் நான் இதை சாப்பிட போறேன். ரைஸ்ல சேர்ந்து செம்மையா இருக்க போகுது. காமன் டேஸ்டா இல்ல கைஸ், இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. இது வேற நம்மளது பாரம்பரிய சமையல், அதுக்கோசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க அம்மா சேனலுக்கு மறக்காம ஒரு சின்னோண்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல டங்கினு கிளிக் பண்ணிடுங்க, அப்புறமா இந்த வீடியோக்கு ஒரு சின்னோண்டு லைக் கொடுத்துடுங்க. அப்புறமா கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.